வன்னியர்களுக்கு எதிராகத்தான் பட்டம் எடுப்பேன். ஜெய்பீம் பட இயக்குனரின் பரபரப்பான பேச்சு. இங்கே வரக்கூடிய ஜெய்பீம் படத்தினுடைய இயக்குனரினுடைய இந்த காணொலி எல்லாருமே பார்த்துட்டு இறுதியாக வரக்கூடிய காணொலியும் எல்லாரும் பாருங்க. இப்போ நீங்க வந்து எனக்கு அது மேல வருத்தமோ ஏமாற்றமோ எல்லாம் இல்லை. நம்ம ஒரு படத்தை முன் வைக்கிறோம், அதை பார்க்குறவங்களுடைய இயல்புக்கு ஏற்ற மாதிரி அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிற இடத்த நோக்கி ஒருத்தவங்களுக்கு சொல்றதுக்கான எல்லா விஷயங்களும் உண்டு. ஆனால் இந்த இந்த சர்ச்சை இருக்குல்ல, இதில் எனக்கு இதில் ஒரே ஒரு ஏமாற்றம் இருந்தது. என்னென்னா, ஒரு உரையாடலுக்கான சமூகமாக இல்லாமல் அச்சுறுத்தலுக்கான ஒரு சமூகமாக இது மாறுறது அப்படிங்கிறது தான் இதில் வெளிப்பட்டுச்சு. ஒரு மாறணும் அந்த இதை பொறுத்த வரைக்கும், ஏன்னா அங்கே உரையாடலே இல்லை. கரெக்ட். ஸோ நீங்க பதிலுக்கு திருப்பியும் குரலை உயர்த்தலாம், இவ்வளவுதான் அதுல சாத்தியம். இன்னொரு குரல் ரொம்ப சத்தமா இருக்கு. நீங்க பதிலுக்கு இன்னொரு குரலை உயர்த்ததின் வழியா நீங்க எதையுமே சாதிக்கல். அதுல இடம்பெற்றிருந்த அந்த குறியீடுகள்லாம் வேணும் தான் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு உடனே அந்த ஆள் சொல்றாரு, ஆமா இது எல்லாமே ஸ்கிரிப்டட் தான், இது எதாவது எங்கெங்க வரணும் எதாவது எங்கெங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வச்சோம், நாங்கள் உண்மையை சொல்கிறோம், யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எது ரியலோ அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு சொல்லிட்டு இயக்குனர் நான் கூசாம இந்த வன்னிய சமுதாயத்தின் மீது திணிக்கப்பட்ட திரிக்கப்பட்ட கருத்துக்களை அந்த பட்டத்தின் வாயிலாக ஜெய்பீம் என்கிற ஒரு தலைப்பின் அடையாளத்தில் வெளிப்பற்றினார். நாம் அதை பார்த்துருப்போம் திரையில். வேண்டுமென்றே வன்னிய சமுதாயத்தை ஒரு குற்ற சமூகமாக, ஒரு இழிவு பெற்ற சமூகமாக அதிலே திரையிலே காட்ட வேண்டும் என்ற நோக்கத்திலே அந்த இயக்குனர் காட்டியிருக்கிறாரு. அதற்கு சூர்யா அவர்களும் நடித்திருக்கிறார். முதலை கிராமத்தில் போய் கேட்குறோம், இந்த மாதிரி உண்மை நடந்த சம்பவம்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த முதலில் இருக்கிற மக்கள் அந்த இயக்குனரையும் நடிகரையும் வர சொல்லுங்க, மூஞ்சில காரி துப்புறோம்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தில் நடந்த போராட்டம் முதற்கொண்டு ஊடகத்தின் வாயிலாக நாம் எல்லாருமே பார்த்துருப்போம். வேண்டுமென்றே இது சாதாரண விஷயமெல்லாம் கிடையாது. ஜெய்பீம் ஒரு வருஷம் கழிச்சு இன்னைக்கு சர்ச்சையை கிளப்புதுனாக்க வேண்டும்னே திட்டமிட்டு பண்ணது. இப்போ அண்மையில் ரெண்டு ஒரு வாரங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்டர்வியூடைய அந்த கட்டை தான் அதில் நம்ம போட்டிருக்கிறோம். அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்க, இது வந்து சர்ச்சையாகணும்னு எனக்கு தெரியும், ஆனால் இவங்கெல்லாம் வந்து உரையாடல் சர்ச்சையாக இல்லாமல் ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கிறாங்கன்றதை நினச்சி தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படிங்கிறது. நீ என் சமுதாயத்தை கேவலப்படுத்தி அதில் குற்றச்சமூகமாக காட்டி தேவையற்ற அடையாளங்களை புகுத்தி என் சமுதாயத்தின் மீதான வஞ்சனைகளை அடுக்கிக்கிட்டே போவ, நாங்கள் பொத்திக்கிட்டு உட்காந்துருக்கிறது என்ன பொட்டையான்னு நாங்கள் கேட்குறோம். நீ உனக்கு அவ்வளோ தைரியம் இருக்குது, இதை கோடிக்கணக்கான மக்கள் பார்ப்பாங்க, அப்போ வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒவ்வொன்றும் ஸ்கிரிப்டடு, நான் ஒவ்வொன்றும் தெரிஞ்சுதான் வச்சேன் அப்படிங்கிற வச்சிருது மட்டும் கிடையாது, இன்னைக்கு உனக்கு கொடுக்கக்கூடிய அந்த எகத்தாளம் திமுர் எல்லாமே உன் பின்னால் யார் இயக்கிட்டு இருக்காங்கன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ ஜெய்பீம் செகண்ட் பார்ட் வருதுன்னு சொல்லிட்டு அண்மையில் அவங்களுடைய தரப்புலேருந்து ஒரு அஃபிஷியலாக அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நெறியாளர் தான் இதை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க, இந்த பேட்டியை போயிட்டு அவர்கிட்ட எடுக்கிறார். அப்போ அவர் சொன்னது அதுதான், உண்மையை கொண்டு போய் சேர்க்கறதுல நான் பயப்பட மாட்டேங்கிற, என்ன உண்மையை சொல்லி கிழிச்ச, முதலை கிராமத்தில் போயிட்டு நீ எத்தனை பேர்கிட்ட அந்த மக்கள்கிட்ட நேரடியாக அந்த கதையை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், இன்றைக்கி இவ்வளோ சொல்கிறீங்களே, சினிமாவுக்காக நாங்கள் பண்ணல, எது உண்மைன்றதோ நாங்கள் கொண்டு போய் சேர்க்குறது எங்களுடைய கடமைங்கிறல்ல, சினிமாவுக்காக பண்ணாத துப்பு இல்லாத நீ அதுலேருந்து வந்த பணத்தில் அந்த அம்மாவுக்கு ஊடு கட்டி கொடுத்தியா, நிலம் வாங்கி கொடுத்தியா, இல்லை அந்த அம்மா பேரில் ஏதாவது டெபாசிட் பண்ணியா, நாங்கள் பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்குறதுக்கு அப்புறம் ஒரு தொகை ஏதோ அதில் ஒரு சாதாரண ஒரு 1% கூட கிடையாது ஒரு தொகையை கொடுத்துட்டு இன்றைக்கி அந்த அம்மாவுடைய வாழ்க்கை கதையை திருடி அந்த அம்மா பாவம் அழுதுகிட்டே இன்றைக்கி நியூஸ் சேனலுக்கெல்லாம் பேட்டி கொடுக்கக்கூடியதை நாம் பார்த்தோம். அது மட்டும் கிடையாது, இன்றைக்கி ஜெய்பீம்ன்ற படத்தினுடைய 2 பாகத்தை இயக்குறோன்னு சொல்லியிருக்கார் இந்த இயக்குனர். நல்லா புரிஞ்சிக்கணும், இது திட்டமிட்டு எடுக்கப்படுகின்ற ஒரு சதி படமாக தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னாக்க, ஒரு முக்கிய தகவல் திரைத்துறையின் வாயிலாக கிடைத்தது. இப்போ எடுக்கக்கூடிய படத்தில் சில குறியீடுகளை சில அரசியல் கட்சி தலைவர்களுடைய துணை கொண்டு சில அரசியல் இயக்கத்தினுடைய ஆதரவோடு வணிகர்களுக்கு எதிராக வைக்கப்பட போகுது. அது மட்டும் கிடையாது, அந்த சர்ச்சையை பாமக கையில் எடுக்கும், பாமக போராட்டம் பண்ணும், இதன் மூலம் இவர்கள் போராட்டக்காரர்கள், இதன் மூலம் இவர்கள் கழகக்காரர்கள் என்று திட்டமிடக்கூடிய ஒரு சதி திட்டத்தை இந்த கும்பலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் இவருக்கு வகுத்து கொடுத்துருக்கிறாங்க. 2026 நோக்கி பாமக போகுது. இந்த தருணத்தில் அந்த மக்கள் எல்லாருமே திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை வரவேற்கிறாங்க. அந்த மக்கள் மத்தியில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு ஹைலைட்டாக தெரிகிறாரு, எல்லா மக்களும் வரவேற்கிறாங்க. இப்போ இவருடைய இந்த செயல்பாடுகளை முறியடிக்கணும், இவர்களினுடைய திசையை மாற்றணும். வன்னியர்கள் கழகக்காரர்கள், பாமகவினர்கள் போராட்டக்காரர்கள், பாமகவினர் சாதி வெறி பிடித்தவர்கள் என்கிற ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே இன்னைக்கு இந்த படத்தினுடைய அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது. மார்ச் மாதம் எடுக்க போகிறாங்களா படம், நல்லா பார்க்கணும். 2023 படம் எடுத்து 2024 வெளியிடுவாங்க, நாடாளுமன்ற தேர்தல் வரக்கூடிய தருணம் அது. அந்த தருணத்தில் அந்த படத்தை வெளியிட்டு சர்ச்சையை கிளப்பி மீண்டும் பாமகவினுடைய நோக்கத்தை திசை
ஏற்படுத்துகின்ற வகையில் தான் இந்த படம் வெளிவர இருக்கின்ற தகவல் நமக்கு வந்திருக்கின்றது. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த வன்னிய சமுதாயத்தை எதிர்த்து எவன் ஒருவன் படம் எடுக்க நினைத்தாலும் அதை அவனை அடியோடு துவம்சம் செய்வோன்றதை புரிஞ்சிக்கணும். நாங்கள் புறக்கணிப்போம், எங்களினுடைய புறக்கணிப்பு மாபெரும் புறக்கணிப்பாக இங்கே மாறும். நம்ம வன்னிய சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் நல்லா புரிஞ்சிக்கலாம், நம்மளை அவனுங்க தூண்டிவிட்டு பல்வேறு பிரச்சனைகளில் மாட்டி விடுறதுக்காக கும்பலாக சதி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். கடைசியாக 3 மாதம் நடக்கக்கூடிய வன்னியர்களுக்கு எதிரான அத்துணை பிரச்சனைகளையுமே எடுத்து பாருங்கள். குறிப்பிட்டு டாக்டர் அன்புமணி அவர்கள் பாமகவினுடைய தலைவராக பதவியேற்றத்திற்கு பின்புதான் பல்வேறு சர்ச்சைகளை இவர்கள் உருவாக்குகின்றார்கள். பாமகவினுடைய எண்ணத்தை திசை திருப்ப வேண்டும் என்கிற இவர்களினுடைய சதியை முற்றிலுமாக முறியடிக்க வேண்டும். எம் இனம் இவனுங்க என்ன படம் எடுத்தாலும் சரி, இவனங்களை நாம் எப்படி புறக்கணிப்போம், அந்த மாதிரி புறக்கணிப்போம். எங்கள் சமுதாயத்திற்கு எதிராக எவன் படம் எடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் மாபெரும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்பதை இந்த பதிவின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.